தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர்ல ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவா உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தரான பீமன் வந்து பழங்கால ஆயுதமான தண்டாயுதம் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அவரோட தண்டாயுதம் வந்து ஒரு பாறை மேலே அப்படியே இருக்கு. இது பார்க்கறதுக்கு கல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே இந்த ஊர் மக்கள் வந்து காலம் காலமாக செவிவெளி செய்தியாக சொல்லி வந்ததை கேட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த இடங்கள் எல்லாம் இந்த தண்டாயுதம் இருக்கக்கூடிய இடத்திற்கு நம்ம போகக்கூடிய வழிகள் தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் கீழே ஆப்பிக்கோடு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்க்காலில் தான் இந்த தண்டாயுதம் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலமாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் ஒரு சில இடங்களில் சரியாக இல்லை. அதனால் நம்ம கிளியராக வந்து அந்த தண்டாயுதம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். மற்ற நேரங்களில் அது வந்து தண்ணியில் வந்து மூழ்கி இருக்கும். இந்த மக்கள் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்தில் வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள் இந்த பகுதிகளில் வனவாசம் வந்ததாகவும், அவங்க பயன்படுத்தின பெரிய உரல், அம்மி, அவங்க பயன்படுத்தின குகை, கிணறு, இது எல்லாமே இது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வரை அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்களாம். இப்போ வந்து எல்லாமே தனியார் சொத்துக்களாக இருக்கிறதுனால வேலி போட்டிருக்காங்க. நம்மளால் வந்து அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல. இந்த தண்டாயுதம் மட்டும்தான் நான் வந்து ஷூட் பண்ணி இதில் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணிக்கு உள்ளால் இருக்குது, மற்றது மேலே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த கருப்பு கலரில் இருக்கிறது தான். இதோட ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாறை வந்து வேறு கலரில் இருக்கும். ஆனால் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு கலரில் இருக்குது. தண்ணிக்கு உள்ளால் இது எந்த அளவு தூரம் வர போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு தெரியும், ஒரு சில இடங்கள் வந்து உடைப்பட்டு போயிருக்கு. இதுக்கு இந்த மக்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, முன்னாடி காலத்தில் யாரோ ஒருத்தர் அவரோட தேவைக்காக இதுலேருந்து ஒரு சில பகுதிகளை உடச்சிக்கிட்டு போனதாகவும், அதுக்கப்புறமா அவருக்கு வந்து அவரோட குடும்பத்திலையும் சரி அவருக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால யாருமே அதற்கப்புறம் வந்து இதை வந்து தொந்தரவு எதுவுமே பண்ணலை, அது அப்படியே வந்து விட்டுருக்காங்க. ஆனால் இதோட நிறைய பகுதிகள் வந்து இப்போ அந்த மண்ணால் மூடி போயிடுச்சு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் கூட மேலே வந்துடுச்சு. நம்ம ரொம்ப கூர்ந்து கவனித்தா மட்டும்தான் அது வந்து போகிறது வந்து நமக்கே தெரியும். இன்னொன்று, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பக்கத்திலேயே அந்த பீமனோட காலடி தடம் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து இப்போ அந்த தனியார் சொத்தாக இருக்கிறதுனால நம்ம போக முடியலை. நம்ம பார்க்கும்போது அந்த மலைகள் அந்த பாறைகள் எல்லாம் தெரியுது, ஆனால் வந்து பக்கத்தில் போக முடியாதனால ஷூட் பண்ண முடியல. இது மட்டும்தான் நான் வந்து இதை வந்து காமிச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமானதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.